ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு என்று திமுக தேர்தல் விளம்பரம் செய்து வருகிறது. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் வரும் விடியல் என்ன மாதிரி இருக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம். கடந்த 2006-2011 இடைப்பட்ட ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் நடந்த கொடுமைகள் எல்லாம் இன்னும் மக்கள் மனதில் பசுமரத்தானியாக பதிந்துள்ளது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், தினகரன் பத்திரிகை அலுவலகத்தை திமுகவினர் பெட்ரோல் வெடிகுண்டு வீசி கொளுத்தியது. கருணாநிதியின் குடும்ப உறுப்பினர்களான கலாநிதி மற்றும் தயாநிதி மாறன் நடத்தி வந்த பத்திரிகை என்ற போதும் கருத்து வேறுபாட்டால் திமுகவினர் இந்த பாதக செயலில் ஈடுபட்டனர். இப்போது கண்கள் பணித்தன, இதயம் இனித்தது என்று குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ஆனால் அந்த சம்பவத்தில் போன 3 உயிர்கள். அடுத்ததாக நில அபகரிப்பு பிரச்சினை. உள்ளூர் கவுன்சிலர் முதல் எம்எல்ஏ எம்பி என்று திமுக என்றாலே நிலத்தை பிடுங்கிக் கொள்வார்கள் என்று மக்கள் அச்சப்படும் அளவுக்கு அராஜகம் நடந்தது. திமுக ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்த வீரபாண்டி ஆறுமுகம், பொன்முடி போன்றவர்கள் மீது நில அபகரிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. கருணாநிதியின் மகனும் தற்போதைய தலைவர் ஸ்டாலினின் அண்ணனுமான மு.க. அழகிரி காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் அமைச்சராக இருந்தார். அவர் மீதும் அவர் மனைவி காந்தி மீதும் கூட நில அபகரிப்பு புகார்கள் வந்தன. விசாரணை கமிஷனே விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யும் கட்சி என்று பட்டமளிக்கும் அளவுக்கு ஊழலில் திளைத்த கட்சி திமுக. வீராணம் ஏரி ஊழல், பூச்சி மருந்து ஊழல், சர்க்கரை ஆலை ஊழல் என்று 28 வித ஊழல்கள் செய்ததாக இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சிதான். அப்படியும் 2006-2011 காலகட்டத்தில் மத்தியில் அமைச்சரவை வாங்கிக் கொண்டு கனிமொழி எம்பியாக இருந்தபோது அங்கும் டோஜியில் ஊழல் செய்தது திமுக. திமுக ஆட்சியின் மறக்கவே முடியாத விஷயம் என்றால் அது மின்வெட்டுதான். பள்ளி குழந்தைகள் முதல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நோயாளிகள் வரை 18 மணி நேரம் மின்வெட்டால் அவதிப்பட்டனர். நெசவு, பின்னலாடை, உதிரி பாகம் தயாரிக்கும் ஆலைகள் பல இழுத்து மூடப்பட்டன. இதனால் வேலை வாய்ப்பும் பறிபோனது. இப்படிப்பட்ட பின்னணியை வைத்துக் கொண்டு தாங்கள்தான் ஆட்சிக்கு வருவோம் என்ற அதீத நம்பிக்கையில் திமுகவினர் ஆட்சியில் இல்லாத போதும் இதே மாதிரியான அராஜகங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். போலி ஆவணம் தயாரித்து நிலத்தை அபகரிப்பது, அப்பாவிகளிடமிருந்து நிலத்தை பிடுங்குவது, தர மறுப்பவர்கள் மீது ரவுடிகளை ஏவுவது, தட்டி கேட்டால் கொலைவெறி தாக்குதல் நடத்துவது என்று தினமும் ஒரு செய்தி வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன், முரசொலி அலுவலகமே பஞ்சமி நிலத்தில் இருப்பதாகவும் மூலப்பத்திரத்தை காட்டுமாறும் எழுந்த விமர்சனங்களுக்கு கூட இன்னும் திமுகவிடமிருந்து எந்த பதிலும் வர பியூட்டிஷியனை தாக்குவது, கோவிலில் நுழைந்து பூசாரியை தாக்குவது, ஓசி சிக்கன் கேட்டு உணவக உரிமையாளரை தாக்குவது, கிராம சபையில் கேள்வி எழுப்பும் பெண்ணை தாக்குவது என்று திமுகவின் வன்முறை கலாச்சாரமும் இன்றளவும் நீடித்து வருகிறது. ஊழலுக்கு பெயர் பெற்ற கட்சி என்று கூறினால் கோபப்படும் திமுக தலைவர்கள் தாங்களாகவே தாங்கள் ஊழல் செய்ததை ஒப்புக்கொள்கின்றனர். எம்பி நிதியை பயன்படுத்தாமல் இருந்துவிட்டு மக்கள் கேள்வி எழுப்பும் போது மத்திய அரசு தரவில்லை என்று வாய்க்கூசாமல் பொய் சொல்கின்றனர். ஆட்சியில் இல்லாத போதே மக்கள் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் சுயநலமாக செயல்படும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் என்னென்ன செய்வார்கள் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஓட்டளிக்கும் போது இவற்றை நினைவில் கொள்ள வேண்டும். ஸ்டாலின் விடியல் தரப்போகிறார் என்று பிரச்சாரம் செய்பவர்களுக்கு பதிலடி கொடுக்க இந்த வீடியோவை பகிருங்கள்.